நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் வந்து இந்திய நாகத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்திய நாகத்தை நம்ம தமிழ்நாட்டில் வந்து நல்ல பாம்புன்னு சொல்லுவாங்க, நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த நாகங்கள் வந்து படம் எடுத்து நிற்பதாலேயே, அந்த தலையை விரித்து நிற்கிறதாலேயே எல்லோராலையும் ஈர்க்கப்பட்டது. ஒருவித அச்சம் கலந்த ஈர்ப்பு இருக்கும் அந்த பாம்பை பார்த்த உடனே. பாம்பு என்றால் உடனே நம்ம கற்பனையில் அப்படி உருவகப்படுத்தி பார்த்தா நல்ல பாம்பு தான் டக்குன்னு தோணும், அந்த தலையை விரிச்சு நிற்கிறதால. இது கிட்டத்தட்ட நம்மளோட புராதன காலத்திலிருந்து புராண கதைகளில், வரலாற்று கதைகளில், அப்புறம் வழிபாடு தலங்களில், அப்புறம் வழிபாடு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களில் நல்ல பாம்பு இருக்கிறதால அது வந்து ஏறக்குறைய இந்தியாவின் ஒரு சின்னம்னே சொல்லலாம் அந்த நல்ல பாம்புகளை. இந்த பாம்புகள் வந்து இந்திய துணைக்கண்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு வகை விஷப்பாம்பு. இதில் வந்து இந்த பின்னால் அந்த ஒரு நாமம் மாதிரி தெரியும். அது ஒரு வகையில் நம்ம உற்று பார்த்தா கண்ணில் போட்டிருக்க கண்ணாடி மாதிரி தெரியும். அதனாலே இது ஆங்கிலத்தில் வந்து ஸ்பெக்டக்கல் கோப்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு கண்கவர் உயிரினம் தான். இதன் மீது அச்சம் இருந்தால் கூட பாம்பு என்றவுடன் நல்ல பாம்பு தான் நமக்கு வந்து டக்குன்னு நினைவில் வரும். இந்த நல்ல பாம்பு அல்லது நாகப்பாம்பு இது வந்து ஒரு நடுத்தர வளர்ச்சியுடைய பாம்பு, அதாவது மீடியம் சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படின்னா மலைப்பாம்பு போல் மிக பெரிதாகவும் இருக்காது, ரொம்ப நீளமாகவும் இருக்காது, ராஜநாகங்கள் போல ரொம்ப நீளமாகவும் இருக்காது. இதுக்கு அந்த ஒரு ஜோடி கண்ணாடி போல பின்னால் இருக்கிற அந்த அந்த அடையாளம்தான் இதை மற்ற பாம்புகள்ல இருந்து தனித்து நம்ம கிட்ட காட்டுறது. இந்தியாவை பொறுத்தவரையில் நான்கு பெரிய வகை விஷப்பாம்புகளில் நல்ல பாம்பும் ஒன்று அப்படின்னு நம்ம ஏற்கனவே இந்த பதிவுலேயே சொல்கிறோம். அந்த நான்கு பாம்புகளில் நல்ல பாம்போட கடியில் சிக்கி உயிரிழப்பவர்களும் அதிகம். ஆனால் பொதுவாக அந்த பாம்பு வந்து ரொம்ப வெட்கப்படும் தன்மையோடு, ஷை டைப் அப்படின்வாங்களா அந்த மாதிரி. இது வந்து மனிதர்களோட மோதலை வந்து தவிர்க்க தான் விரும்பும், எப்பவுமே இது பதுங்கி வாழும். ஆனாலும் எதிர்பாராத விதமாக இதுக்கு அச்சுறுத்தலோ இல்லை பயமுறுத்தலோ ஏற்பட்டால் என்ன பண்ணுன்னா அதோட தலையை விரித்து நம்மளை எச்சரிக்கை செய்யும். இதால் வந்து ஒரு கடுமையான விஷத்தை தனது கடியின் மூலம் மனிதர்களுக்கு செலுத்த இயலும். அந்த விஷம் வந்து மனிதர்களின் உயிரிழப்புக்கு பெரிய காரணமாக அமையும். இந்த நல்ல பாம்பு அல்லது நாகப்பாம்பு இதை வந்து ஒரு ஒரு அரிய வகை சின்னமாக, ஒரு பெருமைக்குரிய சின்னமாக வந்து இந்து புராணங்களில் வந்து அங்கங்கே பார்க்கலாம். இது தெய்வீகம், சக்தி மற்றும் ஞானத்தோட தொடர்பு படுத்தி நிறைய பதிவுகள் இருக்குது. நம்ம இப்போ கூட ஜாதகம்லாம் பார்த்தோம்னா இதுக்கு இந்த இந்த பிள்ளைக்கு நாகதோஷம் இருக்குது, இந்த பொண்ணுக்கு நாகதோஷம் இருக்குது, இந்த பையனுக்கு நாகதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ரிலேட்டடாக இதுக்கு இந்த பாம்பு குறிப்பாக நல்ல பாம்புக்கு வந்து ஒரு பெரிய தொடர்பு உண்டு. இந்த நாகப்பாம்புகள் வந்து படம் எடுத்து நின்று ஆடும்போது அது வந்து வசீகரிக்கும் தன்மையுடையது. அதனாலேயே வந்து இதை நிறைய வீதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் சாம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த பாம்பாட்டிகள் அவங்க வந்து இதை பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ அது இந்தியாவில் வந்து பெரிய தடை வீசி ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகளுக்கிடையே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதில்ல. இருந்தபோதும் வட இந்தியாவில் இதை நம்ம பல பதிவுகளில் பார்க்க முடியுது. நாகப்பாம்புகள் வந்து எலிகள், தவளைகளை வேட்டையாடுபவராக இருக்கிறதால இது வந்து சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. என்றபோது இப்போ நாகப்பாம்புகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து வருவதாக இந்த வனவிலங்கு ஆராய்ச்சி நிலையங்கள் வந்து மதிப்பீடு செய்ததால் இப்போ இந்த நாகப்பாம்புகள் நல்ல பாம்புகளை வந்து இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்டதாக அறிவித்து அதற்கான செயல்பாட்டையும் செஞ்சிட்ருக்காங்க. நாகப்பாம்பு நல்ல பாம்பு அல்லாமல் மற்ற வனவிலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டியவை. ஏனென்றால் இயற்கை தன்னைத்தானே சமன் செய்து கொள்வதற்கு, சமநிலையை பாதுகாப்பதற்கு வந்து எல்லா உயிரினங்களும் இந்த பூமிக்கு தேவை. அந்த வகையில் பாம்புகளும் மனிதர்களுக்கு தொந்தரவு இல்லாத இடத்துல கட்டாயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவைகள் வழியாகத்தான் பூமி வந்து சமநிலை பெறுது. நன்றி.